ஹாய், ஹலோ பெபிள் சுவியர்ஸ். இப்போ நான் சென்னையில் தான் இருக்கேன். சென்னையில் ஒரு மிக மிக முக்கியமான இடத்துல இருக்கேன். அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஏரியா. இந்த இடத்தோட பேர் பெசன் நகர். வாங்க, அதான் பீச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அங்கே பாருங்கள், டைம் நல்லா க்ரௌடு ஸ்டார்ட் ஆகுது. கமான், லெட்ஸ் கோ. இப்போ பார்த்தீங்கன்னா இது 10 ரிங் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், 2, 4, 6, 8 10 ரிங் சரியா. இது வந்து 40 ரூபீஸ். இது இப்போ இது வந்து எந்த இதில் த்ரோ பண்ணி கரெக்டாக இருந்தால் அந்த பொருள் நம்மளுடைய தான். ஓகேவா, ஸ்டார்ட் பண்ணுவோமா கேமு? ஆ, சரிப்பா. ஒன்று லாஸ்ட்டுப்பா, லாஸ்ட்னா உடம்புல ஃப்ரீ ஆயிடுச்சு. என்னப்பா, ஒன்று கூட வரமாட்டேன்டு. ஆ, சூப்பர்ப்பா. ஃபைவ்ல வந்து 4 ஃபெயிலு, ஆனால் மனம் தளரலை. ஒன்றாவது கிடச்சிச்சு. 1, இது கப்பு நமக்கு சரியா. ரைட்டு, அதாவது கடைசியில் அந்த இது ரிங் போடும்போது ஒன்றுமே கிடைக்காதுன்னு நினச்சேங்க. அப்படியே அந்த சீயை நெருங்கி போயிட்டுருக்கோம். அந்த ஈவினிங் டைம் அந்த ஒரு சில் ஏரு, மைண்டே வந்து ஒரு ப்ளசன்ட் மைண்டாக இருக்கு. ஸோ அதுவும் நல்ல ஒரு ஹாப்பியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. வாங்க, சும்மா ஜாலியாக ஒரு ஃபன்னாக இருந்துச்சு. அப்படியே போகும், நீங்களும் வாங்க. அதாவது இந்த இதை பற்றி ஒரு சின்னதாக ஒரு தொகுப்பு இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கேஏஜே ஸ்மித் அவர்கள் 1901 டென்மார்க் நாட்டில் பிறந்தார். அவர் 1921 சென்னையின் கிழக்கு ஏசியாட்டிக் நிறுவனத்தில் பணியில் சேர்ந்தார். 1930 டிசம்பர் திங்கள் 30 நாளில் கடலில் தத்தளித்த ஆங்கிலேய பெண்ணின் உயிரை காப்பாற்றி அந்நேர்வில் தன் இன்னுயிரை ஈந்தார். அப்போதைய சென்னை மாகாண ஆளுநர் சர் ஜார்ஜ் ஃப்ரெட்ரிக் ஸ்டான்லி அவர்கள் ஸ்மித் அவர்களின் துணிச்சலின் மற்றும் வீரத்திற்காக இந்த நினைவகத்தை கட்டினார். பிறரின் உயிரை காப்பாற்ற தன்னுயிரை ஈந்த டென்மார்க்கின் ஸ்மித் அவர்களின் தியாகம் மனிதநேயத்தை போற்றும் வகையில் இந்த நினைவகம் கட்டப்பட்டுள்ளதுங்க. இதில் வந்து என்னென்ன தடவுவீங்க? என்ன 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 மசாலா போடுவீங்க? இது இல்லை, இது மிளகாத்தூள்லாம் போடுவீங்களா? மிளகாத்தூள் எலுமிச்சை பழம் போடுவீங்களா? மிளகாத்தூள் வேணாம் எங்களுக்கு. மிளகாத்தூள் போடுறேன்னு இருக்காங்க. ஆ, சால்ட்டு லைட் அது மட்டும் போடுங்க. இப்போ சூடாக இருக்கு, லெமன் போட்டால் ஆறிடுமா? ஓகே, லெமனும் சால்ட்டும் மிக்ஸ் பண்ணதுனால உடனே ஆறிடுமா? அது நல்லா ஒரு கடி கடிப்போமா? இந்த பீச்சில் அப்படியே காற்று வாங்கிட்டு இந்த சோளக்கருகை சாப்பிட்றதுக்கு ஒரு அலாதி வேலை வேறு ஃப்ளைட்டு போகுது. அப்படியே அலாதி அப்படியே பறக்கிற மாதிரியே இருக்குங்க. நீங்கள் திட்டுறீங்கன்னா நல்லா தெரியுது. திட்டுங்க, நீங்கள் தானே திட்டுறீங்க. அதாவது பெசன்ட் நகர் பீச்னாவே ஐகான் வந்து சுண்டல் தான். அப்பா அங்கே பாருங்கள், ஒரு சுண்டல்கார் மாதிரி தெரிகிறாரு. அண்ணா சார், எவ்வளோண்ணா சுண்டல்? 20? வெள்ளை சுண்டலாண்ணா. இது என்னென்ன? இது மேலே சிப்ஸு. சிப்ஸு, சரி. இந்த சுண்டலை தாங்க தேடிட்டு இருந்தோம். இப்போ தான் கிடைச்சிச்சு சுண்டல், வெள்ளை சுண்டல். இது மேலே வந்து சிப்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க. பாருங்க, இதை அப்படியே உங்கள்கிட்ட காட்டிட்டு
சூப்பராக இருக்கு. நான் நீங்கள் வந்தால் இங்கே வந்து சாப்பிடுவேன். ஆ சார், ஆமாம், இங்கே பெசன்ட் நகர் பீச்சில் வந்தப்போ அப்படியே வந்துட்டு அப்படியே சுண்டலாம் நான் சாப்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வரும்போது பார்த்தோம்னா இங்கே பாருங்க ஃபுல் ஜார் சோடான்னு. சரி, இந்த ஃபுல் ஜார் சோடாவை எல்லோரும் ட்ரை பண்ணுறாங்க, நான் ட்ரை பண்ணி தான் பார்ப்போமேன்ட்டு சொல்ல போகிறேன். என்ன ஃப்ளேவர் இருக்குது தெரியல, வாங்க சொல்ல போகிறோம். என்னென்ன இருக்குண்ணா ஃப்ளேவர் இந்த ஃபுல் ஜார் சோடாவில்? நேச்சுரல் ப்ளூபெரி, ஸ்ட்ராபெரி, ஆரஞ்சு, பைனாப்பிள், சொல்லியாச்சு. காற்று எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சுல்ல சோளக்கிழங்கு அந்த சுண்டல், இதெல்லாம் சாப்பிடும்போது அது வந்து ஒரு இனம் புரியாத சந்தோஷம்னு சொல்லுவாங்கல்ல, ஏன்னா சொல்கிறீங்க அவ்வளோ பெரிய மைண்டு டைட்டாக இருந்தாலுமே இங்கே வந்து ரிலாக்ஸாக. கரெக்ட் கரெக்ட், சூப்பர் சூப்பர். அதாவது அதுதான் உண்மை. உண்மையிலே இப்போ இங்கே இந்த சொல்ல போனால் இப்போ நைட்டு டிஃபனு இங்கேயே ஒரு தலைவாழை இலை போட்டு அந்த மதுரை மல்லிகைப்பூ இட்லி இருக்குது அதையும் போட்டு அது பக்கத்தில் வந்து கார சட்னி, அதுக்கப்புறம் மல்லி சட்னி, அதுக்கப்புறம் புதினா சட்னி, அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி. இந்த சட்னி வகைகளாக வச்சு கொஞ்சோண்டு பெருங்காயம் மணக்க மணக்க சாம்பார் இருக்குது அப்படியே கொஞ்சோண்டு ஊற்றி அந்த அந்த இட்லி கொஞ்சம் ஊற வச்சு ஒவ்வொரு சட்னியாக தொட்டு தொட்டு சாப்பிடும்போது இந்த இயற்கையான ஒரு காற்றுக்கும் எவ்வளோ ரம்யமாக இருக்குது தெரியுங்க. நல்லா இருக்கு. பிடிச்சிருந்தா புடிக்குங்க கண்டிப்பாக நான் சொல்கிறேன், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ், பை, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கரெக்ட், சூப்பர் சூப்பர்.